இம்பிடன்ஸ் இம்மிட்டன்ஸ் அதை பற்றிலாம் வந்து சர்க்யூட் தியரியில் படிச்சுப்போம். இம்மிட்டன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இம்பிடன்ஸ் ப்ளஸ் அட்மிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருப்போம். அதெல்லாம் வந்து நம்ம சர்க்யூட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோமா. இப்போது இம்பிடன்ஸ்னால் வந்து கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணாது, அட்மிட்டன்ஸ்னால் கரண்ட்டை வந்து அலோவ் பண்ணும். ஸோ அது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அந்த ஃபீல்டில் மட்டும்தான் யூஸ் ஆகுதா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். அது வந்து மெடிக்கல் ஃபீல்ட்லையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சவுண்ட் வந்து எப்படி ட்ராவல் பண்ணும் அப்படின்னா, சவுண்டுக்கு ஒரு மீடியம் ஒன்று தேவை. அது ஏராக இருக்கலாம், வாட்டராக இருக்கலாம், இல்லை வேற ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கல் அந்த மாதிரி இருக்கலாம். ஒரு மீடியம் இருக்கணும், அந்த இடத்துல தான் அது ட்ராவல் பண்ணும். இப்போது வந்து எதுவுமே காற்று எதுவுமே இல்லாத ஒரு வேக்கம் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேக்கம்னா வெற்றிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெற்றிடமில் அது வந்து ட்ராவல் பண்ணவே பண்ணாது. அது எப்படி அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே சோலார் சிஸ்டம் இருக்குது, நம்ம ஏர்த் இருக்குது, சன்னுக்கிட்டேருந்து நம்ம இருக்கோம். இப்போ அந்த மேலே வந்து நம்ம விண்வெளியில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன வேணாலும் ரியாக்ஷன்ஸ் நடக்கலாம். இப்போ அங்கே வந்து ஏதாவது பேர்ஸ்ட் ஆகலாம். அதெல்லாம் வந்து என்னென்னா, அந்த சவுண்ட் வந்து நம்மளை ரீச்சே ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி இப்போ சன்னில் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்குது, ஓகேவா? அதில் இருக்க கேஸஸ் மூலமாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது சன், ஓகே? அதுலேருந்து தான் ஹீட் எனர்ஜி லைட் எனர்ஜிலாம் நம்மளுக்கு கிடைக்குது. அதில் நடக்கிற அந்த ரியாக்ஷன்ஸால் சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகும். பட் ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து வர இடத்துல வேக்கமாக இருக்குது, ஒரு காத்தோ எதுவுமே இல்லை அந்த ஸ்பேஸில். அதனால தான் அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு கேட்கல. இது மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம், சவுண்டு வந்து ஒரு மீடியம் வேணும் அது ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. ஸோ இப்போ அது ஏர், நம்ம இப்போ ஏர்த்தில் இருக்கோம். அங்கே ஏர்த்தில் இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம பூமியில் வந்து காற்று இருக்குது. அந்த காற்றுல தான் வந்து என்னென்னா, இப்போ நம்ம ஒருத்தர் பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சோர்ஸ், ஏதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் சவுண்ட் இருக்குது, பேசுகிறோம் அப்படின்னா அந்த சவுண்ட் வந்து ஒரு வேவ்ஸ் மாதிரி ட்ராவல் பண்ணி போயிட்டு யார் இப்போ யாருக்கு கேட்குதோ அவங்களுக்கு கேட்கும். ஸோ அந்த சவுண்ட் வேவ்ஸ் போய் நம்ம காதில் போச்சுன்னா தான் நம்மளுக்கு அந்த சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து இப்படி ட்ராவல் பண்ணுறது நம்ம ஏசியிலே பார்த்துருப்போம். ஃப்ரீக்வன்சி அப்படின்ற ஒன்று இருக்கும். ஃப்ரீக்வன்சினா என்னென்னா, நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் போகுது அப்படின்றது தான். ஸோ அந்த நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் வந்து 20 Hz to 20,000 Hz அதுக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் நம்ம ஹியூமன் இயரால் அதை வந்து கேட்க முடியும். இப்போ இதிலேருந்து கம்மியாச்சுனாலோ இல்லை இதிலேருந்து அதிகமாகச்சுனாலுமே நம்மளால் அதை கேட்க முடியாது. ஸோ இந்த பிரின்சிப்பலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படின்ற ஒரு டெக்னிக்கும் யூஸ் பண்ணி ஒருத்தருக்கு வந்து காது கேட்குதா இல்லையா அப்படின்றத நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, சவுண்ட் வேவ்ஸை வந்து ஹியூமன் இயருக்கு வந்து கொடுக்கும், ஓகே? ஹியூமன் இயருக்கு கொடுக்கும். அது வந்து என்ன பண்ணும், அந்த ஹியூமன் இயரில் டிம்பானிக் மெம்பரின் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ரொம்ப இன்டெப்த்தாக போக தேவையில்ல, ஏன்னா நம்ம வந்து பயாலஜி ஃபுல்லாக படிக்க தேவையில்லைல்ல. அது வந்து என்னென்னா, ஒரு இயர் ட்ரம், ஓகே? அந்த ட்ரம்மில் வந்து நம்ம சவுண்ட் வேவ்ஸ் வந்து பட்டு வைப்ரேட் ஆச்சுன்னா தான், அந்த வைப்ரேஷனால் தான் நம்மளுக்கு வந்து காதில் கேட்குது ஒரு சவுண்டு ஏதாவது ஒன்று கேட்குதுன்னா. அந்த பிரின்சிபலை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சவுண்ட் வேவ்ஸை அவங்களாவே ஆர்டிஃபிஷியலாக சில ஃப்ரீக்வன்சி, இப்போ 20 Hz to 20,000 Hz இருக்குன்னா, அந்த ஹர்ட்ஸ்க்குள்ளே இருக்க ஃப்ரீக்வன்சியில் இருக்க சவுண்ட் வேவ்ஸை அவங்களாவே பாஸ் பண்ணுவாங்க. அப்படி பாஸ் பண்ணுற சவுண்ட் வேவ்ஸை அந்த இயரில் இருக்க டிம்பானிக் மெம்பரின்றது ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறத ஒரு மைக்ரோஃபோன் இங்கே வச்சுருப்பாங்க. அந்த மைக்ரோஃபோனில் அதை வாங்கி அதுக்கப்புறம் அதை வந்து எவ்வளோ சவுண்ட் வேவ்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகி வருது அப்படின்றத வச்சு நம்மளுக்கு எவ்வளோ அளவு காது கேட்குது, காது வந்து ப்ராப்பராக கேட்குதா இல்லையா அப்படின்றத இதை கண்டுபிடிச்சிடலாம், ஓகே? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு தெரியும் இவ்வளோ ஃப்ரீக்வன்சிலேருந்து இவ்வளோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் நம்மளுக்கு வருதா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரிஞ்சு போயிடும். இந்த மைக்ரோஃபோன்லேருந்து எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக மாற்றி வேவ் ஃபார்ம்ஸ் இதுவில் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட வேவ் ஃபார்ம்ஸ் வந்து இப்படி வருதா அந்த மாதிரிலாம் பார்த்து, ஸோ இந்த அளவுக்குள்ளே அந்த வேவ் ஃபார்ம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நார்மலாக இருக்குது ஹியூமன் இயர், இல்லை அதை விட கொஞ்சம் டீவியேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஏதோ ஃபால்ட் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத அப்புறம் பார்த்துப்பாங்க. ஸோ இந்த இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படின்றத இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஃப்ரீக்வன்சியில் இப்படி கொடுக்குறாங்க, கொடுத்தது எவ்வளோ வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ வந்து இம்பிடன்ஸ்னால் அதை வந்து அப்போஸ் பண்ணுறது இல்லையா. ஸோ இந்த வேவ்ஸை எவ்வளோ இந்த இயர் வந்து அப்போஸ் பண்ணுது, அப்போஸ் பண்ணி திரும்ப ரிஃப்ளெக்ட் பண்ணுது, உள்ளே வந்து பாஸ் பண்ண விடலை. இப்போ கரண்ட் வந்து எப்படியே வந்து கரண்ட்டை உள்ளே விடலை இம்பிடன்ஸோ, அந்த மாதிரி தான் ஹியூமன் இயர் வந்து அதை பாஸ் பண்ண விடாமல் எவ்வளோ ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அப்புறம் எவ்வளோ அதை எடுத்துக்குது அப்படின்றது அட்மிட்டன்ஸ். ஸோ எவ்வளோ வந்து அதை பாஸ் பண்ண வைக்குது அப்படின்றது வந்து அட்மிட்டன்ஸ். அட்மிட்டன்ஸ்னால் என்ன பண்ணோம், கரண்ட் ஃப்ளோவை அப்போஸ் பண்ணாது, அதை எடுத்துக்கும். இம்பிடன்ஸுன்றது வந்து அப்போஸ் பண்ணும். ஸோ இந்த இம்பிடன்ஸ் வந்து
எவ்வளோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்றத பொறுத்து இம்பிடன்ஸ் வேல்யூவும், எவ்வளோ அதை உள்ளே அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்றது அட்மிட்டன்ஸ் வேல்யூ. ஸோ இந்த குறிப்பிட்ட இம்பிடன்ஸ் அட்மிட்டன்ஸ் வேல்யூக்குள்ளே நம்ம ஹியூமன் இயர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து நார்மலாக இருக்குது, ஹியரிங் கெப்பாசிட்டி வந்து கரெக்டாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இது வேறு ஏதாவது டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து காது கேட்கல அப்படின்றது கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இது வந்து நார்மலாகவே வந்து தெரியும் நம்மளுக்கு வந்து காது கேட்குதா இல்லையான்னு. இதை ஏன் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அக்யூரேட்டான வேல்யூ தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இம்பிடன்ஸ் அட்மிட்டன்ஸ் அப்படின்றதுலாம் நம்மளோட எலக்ட்ரிசிட்டியில் யூஸ் பண்ணாமல் மற்ற விஷயத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்போம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.